சந்தோஷ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி வாங்க, இப்போது நம்ம வந்து அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைபர் ஹைட் பண்ணால் நல்லதா கெட்டதா, அதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்த்துடலாம். அப்போனா உங்களுக்கு வந்து ஒரு மைண்டில் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ அதுக்கு முன்னாடி நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ நான் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஹைட் பண்ணி தான் வச்சிருக்கேன். அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கரெக்டாக? சரி, இப்போ ஏன் அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, நல்லா ஞாபகம்ச்சுக்கோங்க, இதில் வந்து நமக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டெக் ரிலேட்டடான வீடியோ போடுறீங்க, கரெக்டாக, உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்க. வீடியோ போட்ட உடனே உங்களோட வீடியோ பார்க்குறவங்க யாராக இருக்க முடியும்? கண்டிப்பாக டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சில பேர் பார்ப்பாங்க. சரிங்களா? இப்போ அவங்க பார்த்த உடனே உங்களோட சேனல் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ரொம்ப செம்மையாக இருக்குது. சரிங்களா? அப்படி இருந்தாலுமே உங்களோட வீடியோவை பார்த்தாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய டெக் ரிலேட்டடான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எப்படி இருக்கும், 5 லட்சம் 6 லட்சம் 1 மில்லியன் 2 மில்லியன் இந்த மாதிரி பெரிய பெரிய டெக் யூடியூபர்ஸ் தான் அவங்கள சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன போகும் அப்படின்னா, இது என்னது, நம்ம வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது இது 2 லட்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம், 3 லட்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம், இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம், இதில் வந்து என்ன சப்ஸ்கிரைபர் வந்து 200 தான் இருக்குது, 300 தான் இருக்குது, 600 தான் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னா, கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிடும் இந்த விஷயங்கள். உங்களோட வீடியோ என்ன தான் நல்லா இருந்தாலும் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன், இப்போ நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணும், ஒரு மீம் சேனல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு மீம் சேனல் இருக்குது, நல்ல 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்குது, இல்லை 10 லட்சம் 20 லட்சம் இல்லை வந்து 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு சப்ஸ்கிரைபர் இருக்குது. இன்னொரு புது ஒரு மீம் சேனல் ஒன்று வருது, சரிங்களா, அதில் வந்து 200 தான் இருக்குது, இப்போ 500 தான் இருக்குது அப்படின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? சரி, என்னது, அடுத்த வீடியோ நல்லா இருந்தால் திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், இப்போ 300 தானே இருக்குது, 400 தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே திங்க் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுவீங்க. அதே மாதிரி தான் உங்களோட சேனலுக்கும் வரும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க, இஃப் யூ ஆர் அ பிகினர் யூடியூபர். சார், நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபர் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோஸ் பார்க்குற உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு என்ன மைண்டில் தோணும் அப்படின்னா, ஓகே இவங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு தெரியவே இல்லையே, சரி மேபி இருந்தாலும் இருக்கும், நம்ம இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது, நல்ல வீடியோ கண்டென்ட்டாக இருக்குது, ஃபியூச்சரில் வீடியோஸ் போட்டால் கூட நமக்கு வந்து தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸோ அதனால் உங்களோட நீங்கள் ஒரு இனிஷியல் யூடியூபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுதான் உங்களுக்கு ஒரு நல்லது, ப்ளஸ் பாயிண்ட். சரிங்களா? இப்போ செகண்ட் அந்த கான்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது இப்போது கெட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு டெக் ரிலேட்டடான சேனல்ஸ் இருக்கீங்க, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இல்லை 2000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வீடியோஸ் வர்றது சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஸ்பான்சர்ஷிப் வீடியோ இப்போ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து காமிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா, டெக் ரிலேட்டடான சேனலோ இல்லை ஃபுட் ரிலேட்டடான சேனலோ, அவங்க வந்து ஓகே இந்த இந்த சேனல் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்குது, சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருந்தாலும் டார்கெட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஹைட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கும் நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஸ்பான்சர்ஷிப் சான்சஸை வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் மைனஸ் பாயிண்ட்டும் நான் சொல்லிட்டேன், ஓகேவா? சரி, இப்போ நம்ம நம்மளோட யூடியூப் ஸ்டூடியோவில் போய் நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர் எப்படி ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன டியூட்டோரியல் அப்படியே பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து யூடியூப் ஸ்டூடியோக்கு வந்தாச்சு. இப்போது யூடியூப் ஸ்டூடியோ வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, லெஃப்ட்டில் இந்த செட்டிங்ஸ் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து சேனல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இப்போ வந்து நான் டிக் பண்ணிட்டேன்னா என்னோடது காமிக்கும், நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அன்டிக் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைபர் டு மை சேனல். இப்போ என்னோடய சேனலில் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் நான் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ நான் இதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய சேனலில் காமிக்க ஆரம்பிச்சிடும், ஓகேவா? இப்போ இதே இது உங்களோட சேனலில் டிஃபால்ட்டாக டிக் ஆகிருக்கும், நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், சப்ஸ்கிரைபர் வந்து ஹைட் ஆகிடும்.
ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான் இது. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், என்கிட்ட லேப்டாப் இல்லை, மொபைல் மட்டும் தான் இருக்குது, நான் எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்னா, இந்த மொபைலில் க்ரோம் ப்ரௌசரில் டெஸ்க்டாப் வெர்ஷன் இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி சேம் ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதோட ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன், சரிங்களா? அதுக்கும் டாடா பாபாய்.